வணக்கம். இன்றைய சமையலில் ரவையை வச்சு ஒரு ஈஸியாக ஒரு ஸ்வீட் எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, ஒரு கப் ரவை, ஒரு கப் மைதா, ஒரு கப் சுகர், கொஞ்சோண்டு ஏலக்காயும் சர்க்கரையும் போட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து சோடா உப்பு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு போட்டோம்னா போதும். இப்போ இதை மூணையும் ஒரு மாவு பதத்தில் இந்த பவுலில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சுகர் ஒரு கப்பு, அடுத்து மைதா, அடுத்து ரவை, இது மூணையும் போட்டோம். இப்போ ஏலக்காய் தூள் கொஞ்சோண்டு, சோடா உப்பு ஒரு பிஞ்ச் அளவுக்கு போட்டோம்னா போதும். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோம். இது வந்து ஒரு இட்லி மாவு பதத்தில் வச்சுருக்கோம். இதை வந்து மூடி வச்சுட்டு ஒரு ஆஃப் அன் அவர் நம்ம இதை அப்படியே விட்டுறலாம். அப்புறமா எடுத்து மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறோம். இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு, நம்ம மாவு நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ நம்ம இதை பொறித்து எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, நம்ம ஒவ்வொன்றா போட்டு எடுத்துடலாம். நல்லா பொறிஞ்சு வரட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு, இதை நம்ம எடுத்து ஒரு சர்விங் பவுலில் சர்வ் பண்ணிடலாம். இப்போ மொறு மொறுன்னு சூடான ரவை கச்சாயம் ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.